any summer holidays kanna call GT holidays ku panna GT holidays என்னதான் இருந்தாலும் இப்படியெல்லாம் நீங்க பண்ணக்கூடாதுங்க. கேஎல் ராகுல பார்க்கும்போது எங்களுக்கே மன வருத்தமா இருக்குன்னு பல ஃபேன்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. எல்எஸ்டி வெர்சஸ் எஸ்ஆர்எச் மேட்ச் நடந்தது. இதுல ஹைதராபாத் டீம் வின் பண்ணாங்க. லக்னோ வந்து ஜெயிச்சே ஆக வேண்டிய மேட்ச், பட் இருந்தாலும் லக்னோ சைடு லக்கே இல்ல, தோத்துட்டாங்க. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா லக்னோவோட ஓனர் கேஎல் ராகுல் கிட்ட ஒரு ஹீட்டடான ஆர்கியூமெண்ட் பண்ணிருக்காருங்க. அண்ட் அதை பத்தி தான் இன்னைக்கு சோசியல் மீடியால முழுக்க ஒரே பேச்சா இருக்கு. ஒரு மேட்ச் தோத்துட்டாங்க, அதுவும் வந்து இந்த மேட்ச்ல ஜெயிச்சா பிளே ஆஃப் கன்ஃபார்ம். அப்படி இருக்கும்போது தோத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஃபீலிங்கா தாங்க இருக்கும். பட் இருந்தாலும் அதை போயிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல டிஸ்கஸ் பண்ணலாம், இல்லனா எங்க டிஸ்கஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல பொறுமையா கேஎல் ராகுல் ஒன்னு ரெண்டு விஷயம் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஏன்னா அது கோவப்பட வேண்டிய நேரம் இல்ல இல்லையா. ஏற்கனவே மேட்ச்ல தோத்துட்டோன்னு பிளேயர்ஸ், கேப்டன் கேஎல் ராகுல் எல்லாருமே டிசப்பாயின்மெண்டா தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது டீம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றவங்க அவங்களுக்கு சப்போர்ட்டா தானே இருக்கணும். சரி பரவாயில்ல, நம்ம என்னென்ன தப்பு பண்ணோம், எப்படி அடுத்த மேட்ச்ல ஒர்க் ஆன் பண்ணலாம், அதை தானே அவங்க பாக்கணும். அதை விட்டுட்டு பப்ளிக்கா அத்தனை கேமரா இருக்கு, அப்படிப்பட்ட ஒரு பெரிய பிளேயரை இப்படியாப்பா ட்ரீட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. நீங்க சொல்லுங்க, லக்னோ உரிமையாளரோட இந்த செயல் பத்தி உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்க. எனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ்.